வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். மணிப்பூரே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கடந்த 3 மாத காலமா இந்தியா முழுவதும் பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் அதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல, வெளிநாடுகள் பூரா சுற்றுப்பயணம் போனார். இன்னைக்கு 2 பழங்குடியின பெண்களை நிர்வாணமா அப்படியே ரோட்ல கூட்டிட்டு வர்றாங்க. அதுல ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, அவருடைய சகோதரனை கொலை செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே இரு பிரிவினர்களுக்கு இடையில நடந்த சண்டை அப்படின்னு பத்திரிகைகளையும் வீடியோக்கள் மூலியமாகவும் பார்க்க முடியுது. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் இதை பற்றி பேசியிருக்கார். அவர் சொல்ற ஒரு வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இது போல பழங்குடி பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது அவர்கள் மீதான அடக்குமுறையின் ஒரு பகுதியாக கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தின் ஆட்சிக்குட்பட்ட இந்தியாவில் இது நிகழக்கூடாது என்று அவர் சொல்றார். இப்ப என்ன அர்த்தம்னா, உரிமைகள் படைத்த ஒரு சமுதாயத்துல, மனித உரிமைகள் மதிக்கப்படுகிற ஒரு சமுதாயத்துல இது நிகழ முடியாது. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இன்னைக்கு இந்தியாவை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற சம்பவங்களை மக்களை அடக்கி வைப்பதற்கான, மக்களை கூறுபடுவதற்கான ஒரு வழிமுறையாக கடைபிடிக்கிறது. இப்ப காஷ்மீர்ல இன்னைக்கு இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம பிரதமர் வந்து முதல் முறையா மணிப்பூரை பற்றி வாய் திறந்திருக்கிறார். பல காலமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் கூட எழுதியிருந்தேன், மோதி வாயில் கொழுக்கட்டை இருக்கிறதான்னு கூட கேட்டிருந்தேன். ஆனா இப்பதான் முதல் முதல்ல வாயை திறந்து மணிப்பூர் மகள்களுக்காக தான் வருத்தப்படுவதா சொல்றேன். இப்ப 2-3 செய்திகள் நம்ம பார்க்கிறோம். காஷ்மீர்ல இதே போல ஒரு பெண், 8 வயது பெண் கோயிலுக்குள் வைத்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார். அதற்காக பாஜகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் காஷ்மீர் அரசாங்கத்தினால. அதை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட திரிரங்க யாத்திரா, மூவண்ண கொடியேந்தி அவர்கள் பேரணி சென்றார்கள். எதுக்கு? குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு. இன்று வரையிலும் அந்த ஆஷிபா வழக்குல யாரும் தண்டிக்கப்படல. அது பத்தி பிரதமருக்கு தெரியாம இருக்கவும் முடியாது. அதே போல பிக்கி பானம் குஜராத்ல, அந்த இஸ்லாமிய இன அழிப்பின் போது பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட பெண், காலையில பிரதமர் பேசுறாரு செங்கோட்டையில பெண்களை பாதுகாக்கிறோம்னு, அன்று மாலையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்னமும் உச்ச நீதிமன்றத்தின் முன்னால் அந்த வழக்கு இருந்துகிட்டு இருக்கு. இது பிரதமருக்கு தெரியாதா? இப்ப இவங்கெல்லாம் இந்தியாவினுடைய மகள்கள் இல்லையா? இப்ப மணிப்பூர்ல எப்ப நடந்த சம்பவம் நீங்க அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. இது நேற்று நடக்கல, முந்தால நடக்கல, மே மாதம் 4ஆம் தேதி நடக்குது. ஏப்ரல் 27ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க மணிப்பூர் உயர் நீதிமன்றத்துல. நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு முரளிதரன்கிற நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு. தேவையில்லாத ஒரு தீர்ப்பு அது. அதை ஒட்டி கலகம் வெடிக்குது. மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மணிப்பூர் கலவரக்காடாக மாறுது. பெரும்பாலும் கிறிஸ்தவர்களான குக்கி மக்கள் தாக்கப்படுறாங்க. மெய்த்தி பழங்குடியினர் மத்தியில ஆயுதம் ஏந்தி கொண்டு போய், மெய்த்தி வந்து பழங்குடி இல்ல, மெய்த்தி மக்கள், அந்த மக்கள் சார்பிலான ஆயுத குழுக்கள் குக்கி கிராமங்களை தாக்குறாங்க. இங்க அப்படிதான் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கானவர்கள் போய் அந்த கிராமத்தை தாக்கி இருக்கிறாங்க. தாக்கியதற்கு பிறகு இந்த பெண்கள், அவர்களுடைய சகோதரர், தந்தை எல்லோரும் காட்டுக்கு ஓடி போறாங்க. அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வர்றது போலீஸ் தான். போலீஸ் கையிலிருந்து வீட்டு தான், போலீஸ் கையிலிருந்து கைப்பற்றி தான் இந்த வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. அந்த சகோதரையும் தந்தையும் கொலை செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் நடந்தது என்னைக்குங்க? மே மாதம் 4ஆம் தேதி. ஜூன் போய் ஜூலை போய் இன்னைக்கு ஜூலை கடைசியில் இருக்கிறோம். போலீஸ்ல வழக்கு பதிவு செய்திருக்கோம் சொல்றாங்க. இந்த 2 மாதத்துக்கு மேற்பட்ட காலத்துல இந்த குற்றத்திற்காக யாரையும் கைது செய்யவில்லை. இன்னைக்கு ஒரே ஒருத்தர் கைது செய்திருக்கிறதா அந்த அரசாங்க தரப்புல சொல்றாங்க. இது வந்து ஒரு பிஜேபி ஆட்சி செய்யாத ஒரு மாநிலத்தில் அப்படி நடந்திருந்தா
அந்த முதல்வர் என்ன ஆயிருப்பாரு, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கும் முதல்வர் பீரேன்சிங் உட்கார்ந்துட்டு இருக்க, சொல்லுங்க சொல்லுங்க பிரசாத், ஆட்சியவே கலைச்சிருப்பாங்க, ஜனாதிபதி ஆட்சிக்கு பரிந்துரைக்கிறோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்ல, எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிறது தான் உண்மை. இந்த வன்முறைக்கே வந்து பிஜேபி தான் காரணம். ஏன்னா இந்த மெய்த்திகளை பழங்குடிகள் பட்டியல சேர்க்கிறோம்னு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தது பிஜேபி, பாஜக தான் வாக்குறுதி கொடுத்தது. அந்த கோரிக்கை மெய்தி இன மக்கள் வச்சிருந்தாங்களா? இல்ல, கோர்ட் வந்து அவங்களுக்கு ஒண்ணு அந்த தந்தஸ்து கொடுக்கல, அரசாங்கத்தை கடிதம் எழுத சொல்லிச்சு. அது அவங்க சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, கோர்ட்டுக்கு அது வேலையே இல்லை. ஏன்னா இடஒதுக்கீடு வழங்குவதும், யாருக்கு எவ்வளவு வழங்குவது என்பதும், யாரை எஸ்சி யாரை எஸ்டி யாரை பிசி பட்டியல வைப்பது என்பதும் இவங்க கையில இல்லை, கோர்ட்டு கையிலும் இல்லை, மாநில அரசு கையிலும் இல்லை. இது இந்திய அரசு முடிவு செய்ய வேண்டிய செய்தி. இதை போய் கோர்ட்டு தலையிட்டு ஒரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் பரிந்துரை செய்யணும்னு இவங்க உத்தரவு போடுறாங்க. செஞ்ச உடனே அந்த அவங்களுக்கு அது கிடைச்சிட்ட மாதிரி ஒரு கற்பனை, இது நம்மை பாதிக்கும் என்று குக்கி பழங்குடி மக்கள், ஜோ பழங்குடி மக்கள், நாகாக்கள் பயப்படுறாங்க. மே 3rd ஒரு பேரணி நடக்குது, அந்த பேரணியின் மீது வன்முறை ஏவப்படுது. மே மாதம் முழுக்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெரிய போர்க்களமாக மணிப்பூர் மாற்றப்படும். 100க்கும் தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டன, இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. அந்த தேவாலயங்களுடைய பாதிரிமார்களிடமிருந்து காவல்துறை எழுதி வாங்குது, நாங்க திரும்பி வரமாட்டோம்னு எழுதி வாங்கிக்கிறாங்க ஓடி போறவங்களை. அகதி முகாம்கள் அவங்க எல்லாம் கொண்டு அடைக்கப்படுறாங்க. நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பு, அவர்கள் பொறுப்பே இருக்கணும், பொறுப்பேற்று கொண்டு இதுல மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படணும், அதுதான் தீர்வா இருக்கும். தொடர்ந்து தேவாலயங்கள்லாம் அங்க இடிக்கப்பட்டது. 1964 பிறகு கட்டப்பட்ட பேராலயங்கள் இடிக்கப்பட்டது. இப்படி சுதந்திரத்துக்கு பிறகு தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக தாக்கப்பட்டது மணிப்பூர்லதான் அப்படின்னு இந்திய வரலாறை மாற்றி அமைக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டது இல்லையா? கிறிஸ்தவர்கள்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு இந்தியாவினுடைய பிரதமரா நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றது பொய்யா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் மணிப்பூரை நோக்கி எழுது. மணிப்பூர் என்றதும் உங்களுக்கு எது நினைவுக்கு வருகிறது? மணிப்பூர் என்றதும் எனக்கு 2 நினைவுக்கு வருது. இரோம் ஷர்மிலாவினுடைய போராட்டம் மணிப்பூர்லதான் நடந்துச்சு. 2, இந்திய இராணுவ அலுவலகத்திற்கு முன்னால போய் நின்று மணிப்பூர் பெண்கள், நடுத்தர வயது முதிர் வயது பெண்கள் ஆடை அவிழ்த்து இந்திய இராணுவ எங்களை கற்பழி என்று பதாகை பிடிச்சுக்கிட்டு நின்னாங்க. இந்தியன் ஆர்மி ரேப்பஸ். ஏன் அவ்வளவு கொடுமைகளுக்கு அந்த மணிப்பூர் மக்கள் ஆளானாங்க? மெய்த்திகளும் ஆளானாங்க, குக்கிகளும் ஆளானாங்க. மணிப்பூர் மக்கள் மத்தியில இந்திய அரசுக்கு அவ்வளவு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. ஆப்சான்னு சொல்லி ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம், அந்த சட்டத்தின்படி பாலியல் வன்கொடுமை செய்த இராணுவத்தினர் மீது வழக்கு போட முடியாது, ஆயுதப்படைகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. இதை மாத்தணும்னு சொல்லி நீதிபதி வர்மா கமிஷன் அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க, எதையுமே இவங்க கேட்கல. அவங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்துதான் இரோம் ஷர்மிலாவினுடைய போராட்டம், இந்த சட்டத்தை எதிர்த்துதான் அந்த பெண்கள் போராடினாங்க. போன தேர்தலில் பாஜக அந்த சட்டத்தை நீக்குவதாக சொல்லிதான் ஓட்டே வாங்கினுச்சு. ஆனா என்ன நடக்குது உங்களுக்கு? சட்டமே இல்லாத ஒரு வன்முறை, அராஜகம். அந்த பகுதியில அந்த மக்களுக்கு மத சுதந்திரம் இருக்கு. உங்களை போல அவங்க மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டல, அவங்க விரும்புகிற வழிபாட்டை அவங்க செய்யறாங்க. எங்கேயாவது அவங்க இந்து கோயிலை இடிச்சுட்டு தேவாலயம் கட்டியிருக்காங்களா? எங்கேயும் கிடையாது. அது அவங்க உரிமை. எத்தனை கோயில் கட்டிக்கணும் கட்டாம இருக்கணுங்கிறது அவங்க உரிமை. அது நீங்க இந்து கோயிலும் கட்டலாம். அவங்க நாட்டோட பிரதமரே போய் புதிய நாடாளுமன்ற தரப்புல கணபதி ஹோமம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். அவரே போய் கொரோனா விதிகளை மீறி ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுறார். இவங்களுக்கு என்ன மற்றவர்களை பற்றி பேச உரிமை இருக்கு? யாருக்கும் எந்த மதத்திலையும் இருக்கலாம். மத சுதந்திரம் அரசமைப்பு சட்டத்தினுடைய 25 உறுப்பின்படி ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட், எந்த மதம்னு வேணாலும் காட்டிக்கலாம், எந்த மதத்தையும் கடைபிடிக்கலாம், எந்த மதத்தையும் பரப்பலாம். அதை போய் குற்றவாளி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அரசமைப்பு சட்டத்தை அவங்க எங்கேயா மீறிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால இது வந்து முழுக்க முழுக்க
பாஜக தன்னுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக மணிப்பூர் மக்களை மத வழியில் பிளவுபடுத்தி மோத விடுகிற ஒரு முயற்சி தான் இது. ஏன்னா அவங்க வெறும் மணிப்பூரை மட்டும் மனதில் வைத்தில்ல. ஏன்னா சொல்லுங்க, எஸ்பி மேகசிந்திரா சிங் அப்படிங்கிறவரு தொடர்ச்சியா அங்கே துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. அதே நேரத்துல மக்கள் தான் அமைதியாகணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்யறாரு. போலீசாருடைய அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பயங்கரவாதிகள் எடுத்துக்கிட்டாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்யறாரு. அது மட்டும் இல்லாம 50,000 பேர் இங்கிருந்து இடம் பெயர்ந்திருக்காங்கிற ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைக்கல. இப்படி தொடர்ந்து மணிப்பூரை விட்டு சில குறிப்பிட்ட மக்களை வடகிழக்கு மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த பழங்குடி தேசங்கள் நாகாக்கள், மணிப்பூர், திரிபுரா, இவை எல்லாமே பிரித்தானிய இந்தியாவில் ஒரு பகுதியா இருக்கல. அவையெல்லாம் வந்து ஒன்று பழங்குடி கவுன்சில்களினுடைய ஆட்சியிலையோ அங்கங்க குறுநில மன்னர்கள் மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க. மலைவாழ் தலைவர்கள் அவங்க பொறுப்புலயோ இருந்துச்சு. 47 August 15 இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் பெறுகிற போது நீங்க விரும்பினா இந்தியாவோட இருக்கலாம், இல்லைன்னா பாகிஸ்தானோட போகலாம், இல்லை தனியாளா இருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு உரிமையை வழங்கி காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. யாரோட? இந்திய இவங்களோட பிரிட்டிஷார்ஸோட ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா நாகா மக்கள் ஒத்துக்க மாட்டேனாங்க. ஏன்னா 14 நாகாலாந்து விடுதலைன்னு அறிவிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன? 52 முதல் பொது தேர்தல் நடக்கும் போது போட்டி போடுறதுக்கும் ஆள் இல்லை, ஓட்டு போடுறதுக்கும் ஆள் இல்லை. எங்கள் நாகாலாந்தில் 100 புறக்கணித்தார்கள் அவங்க. மணிப்பூரில் என்ன நடந்துச்சுன்னா அந்த மன்னரை டெல்லிக்கு கூப்பிட்டார் வல்லபாய் பட்டேல். கூப்பிட்டு அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த இணைப்பு ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போடு, இல்லைன்னா திகார் சிறைக்கு போலாம் நீன்னு சொல்லிட்டார். அப்படிதான் மணிப்பூர் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. இந்த பழங்குடி மக்கள் அவர்களுக்கு பொருத்தமான எல்லை பாகுபாடு செய்யப்படலை. ஏன்னா நாகாக்கல்ல ஒரு பகுதி, இதே மணிப்பூர்ல இருக்கிறாங்க. இன்னொரு பகுதி மியான்மர் பர்மாவில் இருக்கிறாங்க. இன்னொரு பகுதி மிசோக்கள் இங்க இருக்கிறாங்க. இப்படி கலந்து இருக்கிறாங்க. அப்ப முறையாக ஒரு பாரம்பரியம் பண்பாடு அடிப்படையில பழங்குடி மக்களுடைய பகுதிகள் எல்லை பிரிக்கப்படல. மாநிலங்களா பிரிக்கப்படும் போது அசாமை பிரித்து உருவாக்குறது அப்படிதான் உருவாக்குனாங்க. இதனால தொடர்ந்து மலைவாழ் பழங்குடிகள், சமவெளி வாழ் பழங்குடிகள், மலைவாழ் மக்கள், சமவெளி வாழ் மக்கள், இந்த முரண்பாடுகள் இந்த பகுதி முழுவதிலும் நீடிக்கிறது. இதை ஒரு ஜனநாயக முறையில அவங்களுடைய பண்பாட்டு உரிமைகளை மதித்து தீர்க்கணும். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா இந்த போராட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு தேர்தல் இல்லாத முதலமைச்சர் பதவி, மிசோராம்ல லால் டெங்காவுக்கு முதலமைச்சர் பதவி, தேர்தலே கிடையாது. சிக்கிம்ல சிக்கிம் காங்கிரஸ் கையில ஆட்சி. இப்படியே வந்து இந்த பகுதிகளை பூரா ஒன்னா இணைச்சாங்க அவங்களுக்கு. அதனால அந்த புகைந்து கொண்டிருந்த அந்த பதற்றம் வெளிப்படும். இந்த ஒரு பதற்றமான மாநிலத்தை பாஜக எப்படி கையாளுதுன்னா பதற்றங்களை தணித்து அந்த மக்களை சாந்தப்படுத்தி அவரது உரிமைகளை வழங்குவதற்கு பதில் அமித்ஷாவினுடைய சோசியல் இன்ஜினியரிங் சமூக பொறியியல் வேலை செய்து ஓ பக்கமும் பேசுறது அங்க பக்கமும் பேசுறது. நீங்க 10 MLA ஜெயிச்சாங்க குக்கிகள்ல போன முறை மணிப்பூர் தேர்தல. 10 பேர்ல 7 பேர் பிஜேபி. பிஜேபி குக்கிகளை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறது. நான் உங்களை பாதுகாக்கிறேங்குது. இன்னொரு பக்கம் மெய்த்திகள்கிட்ட போய் உங்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்கிறோம், இருக்கிற நிலத்தை பூரா பழங்குடிகள் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அரசமைப்பு சட்டத்தில் 371 தனி உறுப்பு இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் வந்து நீக்கிறோம். இந்த இடத்துல சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையுமே இந்த இன்னர் லைன் பெர்மிட்ல அடிப்படையில வந்து அவங்களுக்கு அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் அடிப்படையில அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து வந்தவங்களோட இந்த மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே திருமண உறவு செஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களை மிரட்டுறதாகவும், குத்தகைக்கு விடப்பட்ட இடங்களை ஏற்கனவே சொந்த நிலங்களை வச்சிருக்கிறவங்களையும் கவர்மெண்ட்டுக்கு வந்து குறைந்த விலைக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செய்யறாங்க. மக்களை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல ஆளக்கூடிய அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? ஆமா, இப்ப இந்த பீரேன் சிங்
இந்த வருஷம் ஜனவரியில இருந்து எவிக்ஷன் ஆரம்பிச்சுட்டேன், பழங்குடிகளை நிலத்திலிருந்து வெளியேற்றுவது. ஏன் அதை எடுத்து இன்னொரு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, பன்னாட்டு குழுமங்களுக்கு கொடுக்கறது. காஷ்மீர்ல என்ன பண்ணாங்க, காஷ்மீர்ல நம்ம இந்த ஊர்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தொலைக்காட்சியெல்லாம், ஏய் காஷ்மீர்ல நம்மளாம் போய் நிலமே வாங்க முடியாதான், என்னவோ திறந்துட்டோம் இவன் போய் வாங்க போற மாதிரி. அம்பானி வாங்கலாம், அதானி வாங்கலாம், அல்லது மார்த்தி விட்டல் வாங்கலாம், நம்ம போய் எங்க போய் வாங்குறது? அது மாதிரி அவங்க நினைச்சாங்க, சுலபமா வாங்கிடலாம், நிலத்தை வாங்கிடலாம். நம்ம திருநெல்வேலியில தூத்துக்குடியில தேரிக்காட்டுல நிலத்தை வாங்குறதுக்கு டாட்டா முயற்சி பண்ணலையா, மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப மணிப்பூர்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வளர்ச்சிங்கிற பேர்ல பெரிய சுரங்கமே தோண்டி போக்குவரத்து எல்லாம் எளிதாக்கி இருக்கிறாங்க. இந்த இன்னர்லைன் பர்மிட்டுங்கிறது வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாவற்றிலுமே அளவுக்கு மீறி மற்றவர்கள் வந்து குடியேறி அவருடைய தனித்தன்மை அழிந்துடும் அப்படிங்கிறதுக்காக அரசமைப்பு சட்டத்திலேயே வழிவகை செய்யப்பட்ட ஒரு திருத்தம் அது. 371 ஒவ்வொரு பழங்குடி மாநிலத்தை சேர்க்கும் போது அதை செஞ்சாங்க. இது வந்து சலுகை இல்லை, இதுதான் அவங்களுக்கான உரிமை, இதுதான் அவங்க பாதுகாப்பு. இல்லைன்னா என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கே தெரியும். இப்ப அதெல்லாம் கலைக்கிறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்றாங்க. 370 நீக்கிற மாதிரி 371 நீக்கணும்னு நினைக்கிறாங்க. நீக்காமலே அந்த விளைவுகளை ஏற்படுத்துறாங்க, அந்த மக்கள் மேலே ஏற்படுத்துறாங்க, அந்த நிலத்தை பறித்து கொடுப்பதற்கு. இதுக்கு எது தடையா இருக்கு, அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் இருக்கு, பழங்குடிகள் என்ற முறையில அவங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நிலங்கள். இதை அந்த பாதுகாப்புல இருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்து பழங்குடிகளை வெளியேற்றாங்க. வெளியேற்றிட்டு என்ன பண்ண போறாங்க, சுரங்கம் தோண்ட போறாங்க, மன விளைபொருட்களை கைப்பற்ற போறாங்க, உலக சந்தையோடு மணிப்பூரை கொண்டு இணைக்க போறாங்க. இதான் நடக்க போகுது. இதற்கு அந்த மக்கள், பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை ஏன்னா, வனங்களுக்கு பழங்குடி மக்கள் பாதுகாப்பு, பழங்குடி மக்களுக்கு வனங்கள் பாதுகாப்பு. எனவே பழங்குடிகளையும் வனங்களையும் பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா பழங்குடிகளை அனாதையா ஓட விட்டுலாம். இப்ப அதான் நடந்திருக்கு, பல பேர் நாட்டை விட்டு அந்த மாநிலத்தை விட்டு வெளியில அகதிகளா ஓடி போயிட்டாங்க. மிசோராம்லயே நிறைய பேர் போய் குடியேறிட்டாங்க. இந்த நிலையை தோற்றுவிப்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். அதனுடைய இந்த புது காலனிய முறை, புது தாராளிய பொருளியலுக்கு பொருத்தமான ஏற்பாடு. நம்ம பார்த்தோமே இங்க ஜார்க்கண்ட்ல, சத்தீஸ்கர்ல, பஸ்தார்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த அடியால் படைகளை வைத்துள்ள குடிசைகளை கொளுத்துனாங்க. பலவிதமான இராணுவங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, சண்டை நடந்துகிட்டு இருக்கு பஸ்தார்லயும். இந்த நிலைமையை அங்கேயே கொண்டு வர்றாங்கிறத. இப்போ அங்க முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ கடைசியில பிரதமர் வாயை திறந்து பேசுறதே குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க போது, அதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, மணிப்பூர்ல நடந்தது வந்து எனக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. அப்ப இதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தித்தாள்லாம் படிக்கலையா, இல்ல டிவி எல்லாம் பாக்குறது இல்லையா, இல்ல அந்த அளவுக்கு வந்து பிரதமருக்கு ஒரு படிப்பறிவு இல்லையா? இந்த கேள்வி எல்லாம் மக்களுக்கு, ஒரு சாதாரண ஒரு பாமரனுக்கு இருக்கக்கூடிய மணிப்பூரை பத்தி வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்கள்ல கூட வந்து போராட்டங்கள்லாம், ஆர்ப்பாட்டங்கள்லாம் மணிப்பூர் மக்களுக்காக மெழுகுவத்து இயந்திரம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஏன் மோடிக்கு குளிர்கால தோட்டத்தோட தொடங்குறதுக்கு முன்னாடி மட்டும் தெரிஞ்சு அவரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்றாரு? நம்ம மணிப்பூர்ல தேவாலயங்கள் தாக்கப்பட்டு கொண்டிருந்த போது, பழங்குடி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருந்த போது, அமித்ஷாவும் மோடியும் கர்நாடகத்துல ஓட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க. 1, 2, இங்க தேவாலயங்கள் தாக்கப்படுது, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற செய்தி உலகம் பூரா தெரியுது. அப்ப இவர் அமெரிக்காவில் இருக்கிறார், அமெரிக்காவில் ஒரு செய்தியாளர் கேட்கிறார் இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய நிலை என்னன்னு. மோடி அப்படியே அதிர்ச்சி அடைகிறார், ஐயோ இந்தியாவை பத்தி இப்படி கேட்டுட்டீங்களே, உலகத்திலேயே சிறுபான்மையினருக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கிற ஒரே நாடு எங்க இந்தியா தான், எங்க இந்தியாவை பத்தி அப்படி கேட்கலாமா என்று துடிச்சு போனார். அப்ப இவர் ஒரு நாடக வேடம் போடுறாருன்னு, நாடகம் தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக எதையுமே செய்வார். வெறும் மணிப்பூர் தேர்தல் மட்டுமல்ல, அவங்க நோக்கம் இந்த மணிப்பூரை வைத்து ஒரு போலரைசேஷன் பாலிடிக்ஸ் வளர்க்கிறார் அவங்க. இது வந்து அடிப்படை கொள்கை, ஆர்எஸ்எஸோட கொள்கை. அவரு கோல்வால்கர் எழுதியே வச்சிருக்கிறார் பஞ்சாப் தாட்ஸ்ல, இந்து ராஷ்டிரத்தின் 3 பகைவர்கள், 1 முஸ்லிம்கள், 2 கிறிஸ்தவர்கள், 3 கம்யூனிஸ்டுகள். அப்ப இங்க மணிப்பூர்ல முஸ்லீம்கள் அதிகம் இல்லை, காஷ்மீர்ல முஸ்லீம்கள், இங்க வந்து கிறிஸ்தவர்கள். நாங்கள் தான் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் கடுமையாக ஒடுக்கி வைக்கிறோம்,
அவங்களை அடக்கி வைக்கிறோம், எனவே இந்துக்களே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்ற அந்த இந்துத்துவ வாக்கு வங்கியை வளர்ப்பதற்கான ஒரு வேலை தானே. எத்தனை உயிர் பொழி பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அதான் உண்மை. அப்போ மெய்தி மக்களுடைய ஓட்டு எல்லாமே பாஜகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம மெய்த்தி மக்கள்ல பெரும்பான்மையினர் அப்படி ஓட்டு போட்டுதான் இப்ப ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா மெய்த்தி மக்கள் சாமானிய மக்கள் இதை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. கூப்பியில வந்து அது எடுபட்டுச்சு. இந்த நாங்கள் 80% முக்கியமா 20% முக்கியமான்னு. ஆனா கர்நாடகத்துல அது எடுபடல. கர்நாடகத்துல வந்து எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அங்கேயும் தேவாலயங்கள் தாக்கப்பட்டது, அங்கேயும் ஹிஜாப் பிரச்சனை எழுப்பி முஸ்லிம் பெண்களுடைய கல்வி உரிமையை மறுத்தார்கள். ஆனா வந்து கர்நாடக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. இப்ப மணிப்பூர் ஏற்றுக்கொள்ளுதா இல்லையான்னு இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மெய்த்திகள்ல ஒரு சில ஏற்கனவே சில ஆயுத குழுக்கள் இருக்கு. அந்த குழுக்கள் கையில ஆயுதம் இருக்கு. காவல்துறையினுடைய ஆயுதங்களை அவங்க கையில கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான எந்திர துப்பாக்கிகளை அரசு காவல்துறையை அவர்கள்ட்ட கொடுத்துருக்கு. டெல்லியில ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, இந்துத்துவ மெய்த்தி குழுக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்எஸ்எஸ் ஆதரவோட. என்னத்துக்கு? ஆயுதங்களை திருப்பி கேட்காதீங்க, குக்கிகளுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்யற வரைக்கும் எங்க கையில ஆயுதங்கள் தொடர்ந்து இருக்கணும்னு கேட்டு டெல்லியில ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்ப இது ஓவரால ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதி. அந்த அளவுக்கு படுமோசமா இருக்கு. ஆனா தேர்தல்ல வாக்குகளா மாறுமா மாறாதாங்கிறத நாம இப்ப சொல்ல முடியாது. தேர்தலில் இது எதிரா கூட திரும்பலாம். குக்கிகள் மெய்த்திகள் எல்லோரும் சேர்ந்து கூட பாஜகவை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 140 பேர் அங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த துப்பாக்கி சூடு நான் ஏற்கனவே மையமா பதிவு பண்ணியிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே அமைதியா இருக்கா அப்படிங்கிற சூழ்நிலையும் தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்க சோசியல் மீடியா அப்படிங்கறது கம்முன் இருக்கு. 2 கழிச்சு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாகுது. அது இன்னைக்கு காலையில எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய அளவுல 2 பெண்களை நிர்வாணமாக்கி அவங்களுடைய ஆடைகள் எல்லாத்தையும் அவிழ்த்துட்டு ஒரு பெண் அதுல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வு. அதுக்கப்புறம்தான் இவ்வளவு தூரம் வந்து சுப்ரீம் கோர்ட் அதுல தலையிடுது. 2 அந்த வீடியோ ஏன் வெளியாகாமலே இருந்தது அப்படிங்கிற கேள்வியும் ஜேர்னலிஸ்ட் பார்வையில பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? ரெண்டு செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவலிட்டி ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. போர்ல முதல் பலியாவதே உண்மைதான். இரண்டாவது, டிரான்ஸ்பரன்சி இஸ் இன்டிஸ்பென்சபிள் ஃபார் டெமோக்ரஸி. ஜனநாயகம் இருக்கணும், மக்கள் அமைதியா இருக்கணும்னா வெளிப்படைத்தன்மை வேண்டும். அவங்க என்ன பண்ணாங்க? காஷ்மீர்ல பண்ணதே தான். வெளி தொடர்புகள் எல்லாத்தையும் துண்டிச்சுட்டாங்க, இணைய தொடர்புகளை துண்டிச்சுட்டாங்க. ஆக எல்லாமே செய்தி தணிக்கை, செய்திகளை வெளியே வர விடாம தடுத்தாங்க. நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட் அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அங்க இருக்கிற இணைய தொடர்புகளை துண்டிச்சாங்கல்ல, அதையும் மீறி செல்போன்ல படம் எடுத்தாங்க, வெளியில அனுப்புனாங்கன்னு வந்ததை தவிர, மொத்தத்தில் இதை எல்லாமே வெளி தொடர்புகளை துண்டிப்பது, மக்களுக்கு செய்தி தெரிய விடாமல் தடுப்பது, இதெல்லாம் அரசினுடைய அணுகுமுறையாக. அதன் 2 அதிர்ச்சியான செய்தி தான். மே மாதம் 4 நடந்து இப்பதான் வெளியில வரணுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. எல்லாம் ராஜபக்சேக்கள் மாதிரிதான், சாட்சி இல்லாத போர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை மீறி சாட்சியங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா மக்களின் எச்சரிக்கையாகவும் விழிப்போடு இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு இந்தியாவில் ஜனநாயகத்திற்கான போராட்டம், ஜனநாயக அரசியல். ஒரு நேரத்துல ஒரு காஷ்மீர் பத்திரிகையாளர் டெல்லியில ஒரு கூட்டத்தில் நான் கலந்துகிட்ட போது சொன்னாரு, காஷ்மீர் இஸ் த நார்த் ஆஃப் இந்தியா பட் இன் பாலிடிக்ஸ் காஷ்மீர் இஸ் த சென்டர் ஆஃப் இந்தியான்னு சொன்னார். காஷ்மீர் இந்தியாவுக்கு வடக்கே இருக்கு புவியியலா, ஆனா அரசியலில் அதுதான் நடுப்புற இருக்குனர். இன்னைக்கு அதான் மணிப்பூருக்கு. மணிப்பூர் நார்த் ஈஸ்ட்ல இருக்குங்கிற எண்ணம் போய் மணிப்பூர் நம்ம இந்தியா முழுவதிலும் ஊடாடி இருக்கு. இந்திய அரசியலின் மைய பொருளாகி இருக்கு மணிப்பூர். ஒரு காரணம் போதும் மோடியையும் அமித்ஷாவையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது. அந்த உணர்வோடு இந்திய ஜனநாயகம் விழித்தெழுமானால் மணிப்பூர் மக்களுக்கு அதுதான் உண்மையான தீர்வை கொடுக்கும். இன்னைய வரைக்கும் அந்த முதலமைச்சர் கவலையே படலைங்க. அவர் குக்கிகளை இழிவா பேசுறார். குக்கிகளை ஆதரித்து ஒரு மனித உரிமை ஆர்வலர் பேசினா அவரை மியான்மரியன்னு அவர் வர்ணிக்கிறார். பர்மாக்காரன் அவன் அப்படிதான் பேசுவாங்கிறார்.
இந்த குக்கிகளை எல்லாம் இல்லீகல் என்ட்ரன்ஸ்ங்கிற சட்டவிரோத குடியேறிகள். ஒரு முதல்வருக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? அந்த அரசியலை அவர் வெளியில பேசலாம், பதவியில் உட்கார்ந்து கொண்டு பேசுற அவரைத்தான் இவர்கள் அங்க அவருடைய ஆளா வச்சிருக்கிறாங்க. இது வந்ததுக்கு பிறகு அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்களா, அவரை பதவி விலக சொன்னாங்களா? எதுவுமே இல்லையே, இப்படிதான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இதுல ஒண்ணு, நம்ம ஜனநாயகத்திற்கு ஒரு சவால், மனித நாகரிகத்துக்கு ஒரு சவால். அந்த அஷிபா பானு விஷயத்துல நாம் ஒண்ணு செய்ய தவறிட்டோம். இப்ப இந்த பெண்களுக்காக நாம் குரல் கொடுத்து போராடணும், தனிமைப்படுத்தணும். பாருங்க, பாஜகவில் இருக்கிற குஷ்பு கூட எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சுங்கிறாங்க. மில்கிஸ் பானுக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் பிஜேபிக்கு தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்க போறாங்க. இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இதை தீர்வு காணணும், பாஜகவை தனிமைப்படுத்தணும். அரசியல்ல நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு பத்தி பேசுறாங்க, என்ன விவாதிக்க போறாங்க? பிரதமர் பதில் சொல்ல போறாரா? அந்த நேரம் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போக போறாரா? நமக்கு எதுவும் தெரியாது. பாப்போம், பொறுத்து இருந்து பாப்போம். நிச்சயமா மக்களும் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜனநாயக நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டு பெண்களுக்கு நடந்தது அப்படின்னா மக்கள் அதை சகிச்சுக்கிட்டு இருப்பாங்களாங்கிற கேள்விய மணிப்பூர்ல இருக்கிறவங்களையும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.